வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 ஜூலை 10 புதன்கிழமை அதிகாலை நிலவரப் பதிவு. நேற்று வானிலை அமைப்பு நேற்றைய மழை பெய்த இடங்கள் நேற்று மாலையில் திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டம் இணையும் பகுதி தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழைப்பொழிவு இருந்தது. தவிர எதிர்பார்த்தது போல் பெரிய மழைப்பொழிவு நேற்றைக்கு இல்லை. இன்றைக்கு 10ஆம் தேதி புதன்கிழமை முதல் வெப்பசலன மழை மாலை இரவிலே ஆங்காங்கே படிப்படியாக மெல்ல அதிகரிக்கும். உடனடியாக எல்லா இடத்திற்கும் பெய்துவிடாது. இன்றைய பொறுத்த வரைக்கும் வானிலை அமைப்பை பார்த்திங்கன்னா வங்கக்கடலிலே ஒடிசா ஆந்திர பிரதேச கரையோரத்தை ஒட்டி கடற்பரப்பிற்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கூடிய அந்த காற்று சுழற்சியானது மெல்ல தீவிரமடைய இருக்கிறது. பாகிஸ்தான் வரை பருவமழை முன்னெடுத்து சென்ற அந்த காற்று சுழற்சி மெல்ல செயலிழக்க இருக்கிறது பாகிஸ்தான் பகுதியில். ஆக இமயமலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள பாகிஸ்தான் பகுதி, அதாவது இஸ்லாமாபாத், காஷ்மீர் மற்றும் உத்தரகாண்ட் போன்ற பாகிஸ்தானை ஒட்டிய இமயமலை பகுதி முதல் உத்தரப்பிரதேசத்தோட இமயமலை ஒட்டிய நேபாள பகுதி வரைக்கும் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சியானது செயலிழந்து வங்கக்கடலில் ஒடிசா ஆந்திர பிரதேச கரையோரம் அருகே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தீவிரமடையப் போகிறது. அதாவது 90% மேல் பாகிஸ்தான் மற்றும் அதாவது குஜராத் மகாராஷ்டிரா பகுதியை நோக்கி வழித்தடமாக அமைத்திருந்த அந்த காற்று, தென்மேற்கு பருவக்காற்று, இனிமேல் குஜராத்தை விட்டுவிட்டு மகாராஷ்டிரா, குஜராத்துக்கும் இருக்கும் ஆனால் குஜராத்தை விட மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகா, கேரளா வழியாக மெல்ல படிப்படியாக திசை திரும்பும். திசை திரும்ப திரும்ப முழுமையாக திரும்பும் வரை வெப்பச்சலன இடிமழை பொழிவு படிப்படியாக கூடும். அதன் அடிப்படையில் இன்றைக்கு புதன்கிழமை கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மாலை இரவு இடிமழை பொழிவு இன்றைக்கு உறுதியாக தெரிகிறது. இன்றைக்கு மைசூரு, பெங்களூரு உட்பட மாலை இரவு இடிமழை பொழிவு தொடங்கி கிருஷ்ணகிரி, தருமபுரி, அதேபோல் நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு பகுதி, ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி, சேலம், நாமக்கல், மேலும் மாலை இரவு மழை, மாலை இரவு தான் 15 நிமிடம் அரை மணி நேரத்துக்கு மேலே பெய்யாத ஒரு இடத்துல வரும், பெய்யும், போயிட்டே இருக்கும். கிழக்கு நோக்கி உருவாகும் இடம் மைசூரு, பெங்களூரு இடைப்பட்ட பகுதியாக இருக்கும். அது கர்நாடக எல்லையோர பகுதி வழியாக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கொஞ்சம் வலுப்பெற்று வங்கக்கடலோரம் புதுச்சேரிக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவை இன்றைக்கு இரவிலே கொடுக்கும். அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு வடக்கு மற்றும் நீலகிரி மாவட்ட வடக்கு சரிவு பகுதியில் உருவாகக்கூடிய மழை கிழக்கே வர வர தீவிரமடைந்து திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் விழுப்புரம், புதுச்சேரிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் இன்றைக்கு மாலை இரவிலே நல்ல இடிமழை பொழிவை கொடுக்கும். ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்தாலும் பெய்யும் இடத்துல சற்று கனமழையாக இருக்கும். இதேபோல் மழைப்பொழிவு கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதிக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல் மற்றும் திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதியில் ஆங்காங்கே மழை இருக்கும். ஆனால் நம்பர் 1 இடம் இன்றைக்கு கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் தொடங்கி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதி வரைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். நாளை 11ஆம் தேதி வியாழக்கிழமை சற்று பரப்பில் கூடும். அதே பகுதி தான், அறிவிக்கப்பட்ட இதே பகுதி தான். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் மாலைக்கு மேல் இடிமழை தூறல் வரலாம். 11ஆம் தேதி வரலாம் தான், உறுதியில்லை. 12ஆம் தேதியிலிருந்து டெல்டா உட்பட தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆங்காங்கே இடிமழை பொழிவு மாலையிலே இருக்கும்.
தென்கோடியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தவிர, திருநெல்வேலியோட தெற்கு பகுதி தவிர, வடக்கே வர வர வடக்கே அதாவது கொடைக்கானல் மலை மறைக்கக்கூடிய பகுதியோட கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மதுரை, ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம், அதை விட கூடுதலாக நீலகிரி மாவட்டம் மறைக்கக்கூடிய கிழக்கு பகுதி ஈரோடு, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரியிலிருந்து அப்படியே சென்னை வரைக்கும் உள்ள வடகடலோர பகுதியில், வட உள் மாவட்ட பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும். அதே நேரத்தில் திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், கடலூர் உட்பட, மயிலாடுதுறை உட்பட ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் 12ஆம் தேதி மாலை இரவிலே மழை இருக்கும். மாலையோ இரவோ அது எப்பொழுதாக இருந்தாலும் 15 நிமிடம் அரை மணி நேரத்திற்கு மேல் அந்த மழை நீடிக்காது. பெரும்பாலும் 10, 15, 20 நிமிடத்திற்கு மேல் நீடிக்காது. ஆனால் வடகடலோர சென்னை பகுதியில் மட்டும் 1 மணி நேரம் நீடிக்கலாம். சில நேரங்களில் விடி நள்ளிரவில் கூடுதல் நேரம் நீடித்தால் கூட அது வடகடலோரத்துக்கு மட்டுமே, வட உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே கூடுதல் நேர வாய்ப்பு. எல்லோருக்கும் மழை பொழிந்து விடாது, அதே நேரத்தில் எல்லோருக்கும் மழை ஒதுக்கிவிட்டும் சென்று விடாது. குறிப்பிட்ட பகுதிகளில் இடி மழைப்பொழிவு மாலையில் இருக்கும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பெய்திருக்கக்கூடிய மழை சராசரிக்கு கூடுதல் தான், ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி பெய்திருக்கிறது. தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலே அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் போதுமான மழை இதுவரைக்கும் பெய்யாமல் இருந்தாலும், கடந்த ஆண்டு மழைப்பொழிவை விட இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை இன்றைய தேதியில் வரைக்கும் கூடுதலாகத்தான் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கிறது. கடந்த ஆண்டை ஒப்பிடும் பொழுது, 10 ஆண்டு சராசரி ஒப்பிடும் பொழுது குறைவாக இருந்தாலும், மேற்கு தொடர்ச்சி மலையில் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த ஆண்டை விட இன்றைக்கு வரைக்கும் கடந்த ஆண்டை விட ஒப்பிடும் பொழுது கூடுதல் தான். ஆனால் தமிழ்நாட்டின் உள்பகுதிகளில், பாசன பகுதிகளில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. ஆனால் சேர்த்து சேர்த்து பொழிந்து 1 மாதத்தில் பெய்ய வேண்டிய மழை 1-2 நாட்களில் பொழிந்திருக்கிறது சில இடங்களில். இதில் குறிப்பாக சென்னை, திருவள்ளூர்லாம் சராசரிக்கு மிகுதியான மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த வெப்பச்சலன இடி மழைப்பொழிவு 15ஆம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே நீடித்து கொண்டிருக்கும். அதே வேளையில் மெல்ல தென்மேற்கு பருவக்காற்று மழையும், தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலும் தீவிரமடைய இருக்கிறது. அதாவது காற்று கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தான் பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி, வளிமண்டல சுழற்சி செயலிழக்க வங்கக்கடலோரம் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி தீவிரமடைய படிப்படியாக காற்று திசை மாறி அது ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டின் கிழக்கு கரையோரத்தை நோக்கி வரும் பொழுது, கேரளா கர்நாடகாவில் மழைப்பொழிவு 15ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை அதிகரிக்கும். அதே நேரத்தில் அணைகளுக்கு நீர்வரத்தை கொட்டி தீர்த்து நிரப்பி விடாது. இல்லாத மழை, நம்பிக்கையூட்டும் மழை ஏற்கனவே அறிவித்தபடி 15ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. அது அப்படியே தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய சுற்றின் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும், வெப்பசலன மழையாக இருந்தாலும், கேரளா கர்நாடகாவில் பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவமழையாக இருந்தாலும், வரக்கூடிய 10 நாட்களை பொறுத்த வரைக்கும் மழைப்பொழிவு ஆந்திர பிரதேசம், ஒடிசாவிலே 1 இடத்தை பிடிக்கும். குறிப்பாக வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதி, மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி மற்றும் ஒடிசா, சத்தீஸ்கரோட தெற்கு பகுதி, இது நல்ல மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் பெற இருக்கிறது. அதேபோல் கர்நாடகாவின் வடக்கு பகுதி, மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதியும் அடுத்த இடத்தை பெற இருக்கிறது. கேரளா அடுத்த 3வது இடத்தையும், தமிழ்நாட்டின் வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் அடுத்த இடத்தை வடகிழக்கு மாநிலங்களும், அடுத்த இடத்தை தமிழ்நாட்டின் வெப்பச்சலன மாலை இரவு இடி மழைப்பொழிவையும் பெறும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரியை விட வடக்கே வர வர வடகடலோரம் வடவுள் மாவட்டங்கள் வரக்கூடிய நாட்களில் சிறப்பான மழை இருக்கிறது. மாலை இரவு இடிமழை தான் தமிழ்நாட்டுக்கான மழை. தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் தென்மேற்கு பருவமழை. கணவாய் காற்று பகுதிகளுக்கு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதியிலிருந்து இருக்கிறது சாரல் மழைப்பொழிவாக. அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் 1-2 நாள் கனமழை பொழிந்து, அணைகளின் நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு அணைகள் நீர்வரத்து கொஞ்சம் கூடும். அணைகளுக்கு உடனடியாக நிரப்பும் மழை கிடைக்காது. ஆனால் நம்பிக்கையூட்டும் மழைப்பொழிவு வரக்கூடிய 3வது வாரத்தில் கிடைக்க இருக்கிறது. இதை விட சற்று கூடுதல் மழைப்பொழிவு மாத இறுதி வாரத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். வெப்பச்சலன மழைப்பொழிவும் இருந்து கொண்டிருக்கும். ஆக வெப்பச்சலன மழை,
படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரம், பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைவு, பிறகு வெப்பச்சலனமழை, பிறகு படிப்படியாக தென் வெப்பச்சலனமழை தீவிரம், பிறகு தென்மேற்கு பருவமழை என்று மாறி மாறி இருந்து கொண்டே இருக்கும். ஆகஸ்ட் 3ஆம் தேதி வாக்கில் கபடி மற்றும் கேஆர்எஸ் உள்ளிட்ட அணைகளிலிருந்து கூடுதல் நீர் வரும் அளவில், கொஞ்சம் ஆகஸ்ட் 3க்கு மேல் ஆகஸ்ட் 15-10க்குள் கொஞ்சம் கூடுதல் நீர் வரும் அறையில், மேட்டூருக்கு தொடர்ச்சியாக ஏறுமுகத்தை கொடுக்கும் வகையில் கர்நாடகாவில் மழை பொழிவு இருக்கும். அதன் அடிப்படையில் மேட்டூருக்கு நீர்வரத்து அதிகரித்து மேட்டூரிலிருந்து திறக்கக்கூடிய சாதக சூழல் நீர்மட்ட, அதாவது நீர்மட்ட அளவை ஆகஸ்ட் 15க்கு மேல் ஆகஸ்ட் இறுதிக்குள் கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆக திறக்கும் அளவிற்கு மேட்டூரும், அதாவது முழு கொள்ளளவை எட்டுவது தாமதம் ஏற்படும், ஆனால் திறக்கும் அளவிற்கு தேவையான 50 TMC என்பது ஆகஸ்ட் இறுதிக்குள் கிடைத்துவிடும். கண்டிப்பாக ஆகஸ்ட் 15லிருந்து நம்பிக்கையை ஊட்டி தொடர்ச்சியாக ஏறுமுகத்துக்கு போகும். தென்மேற்கு பருவமழை என்பது பின்மழை என்பதையும், அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை என்பது சராசரிக்கு மிகுதியாக லானினா மற்றும் -IOD காரணமாக நல்ல ஒரு வடகிழக்கு பருவமழையை கொடுக்க இருக்கிறது என்பதையும், அது ஒவ்வொரு சுற்றும் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் இருக்கும் என்பதையும், கடலோர மாவட்டங்கள் வடகிழக்கு பருவமழை, அதாவது அக்டோபர் 20க்கு மேல் வடகிழக்கு பருவமழை நவம்பர் டிசம்பரில் சராசரிக்கு கூடுதலாக கடலோர மாவட்டங்கள் +++ என்றும், உள்ளே சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவையும் கொடுக்கும். ஆக நல்ல மழைப்பொழிவு, தாமத மழைப்பொழிவு தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழை தொடக்கம் முதல் நிறுதி வரை குறிப்பிட்ட மாவட்டங்களை மையமாக வைத்து சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் என்பதை நம்பிக்கை கொண்டு வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக ஒரு தகவல், நேற்று என்னுடைய மகள் திருமண வரவேற்பு, இன்று என்னுடைய மகளின் திருமண நிகழ்வு மன்னார்குடி நடைபெற இருக்கிறது. வரவேற்பு நடைந்தேறி இருக்கிறது, இன்று திருமணம் நடைபெற இருக்கிறது. அனைவருக்கும் உங்களுக்கு அழைத்து இந்நிகழ்ச்சியை நடத்துவது என்பது மிகவும் சவாலான காரியம் என்பதனால் எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வாழ்த்தி இறைவனிடம் பிரார்த்தித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பணிவுடன் வணங்கி நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.